வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டு எதிர்க்கட்சியினரின் பாத யாத்திரைக்கு அனுமதி அளிக்கவில்லை, ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவிப்பு. சிங்கள மாணவர்கள் வராவிட்டால் என்ன செய்ய முடியும்? போலீஸ் மாதிரி போச்சித்த ஜெஸ் சுந்தரம். 13 வருடங்களின் பின் கனேடிய வெளியுறவு அமைச்சர் இலங்கை வருகை. அப்துல் கலாமிற்கு ராமேஸ்வரத்தில் வெண்கல சிலை திறந்து வைப்பு. நான் எப்பொழுதும் சகலதுறை ஆட்டக்காரர்தான், இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கூட்டு எதிர்க்கட்சியினர் நடத்தவுள்ள பாத யாத்திரைக்கு தான் அனுமதி அளிக்கவில்லை என ஜனாதிபதி அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஜனாதிபதி மற்றும் கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. இக்கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்த கூட்டு எதிர்க்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க தமது பாத யாத்திரை குறித்து ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் அவ்வாறு எந்தவொரு அங்கீகாரமோ ஆதரவோ வெளிப்படுத்தவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாத யாத்திரைக்கு தான் ஆதரவு அளித்துள்ளமை குறித்து பிரசன்ன ரணதுங்க வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எந்தவொரு கட்டத்திலும் கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை உள்ளிட்ட எந்தவொரு நடவடிக்கைக்கும் தனது ஆதரவு கிடைக்கப் போவதில்லை என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மோதல் சம்பவங்களை அடுத்து வெளியேறிய சிங்கள மாணவர்கள் தொடர்ந்தும் கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருப்பது குறித்து போலீசார் எதுவும் செய்ய முடியாது என்று போலீஸ் மாதிபர் பூஜித ஜெஸ் சுந்தர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் மோதலை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த பல்கலைக்கழகம் நேற்று முன்தினம் மீண்டும் இயக்க தொடங்கியுள்ளது. எனினும் பல்கலைக்கழகத்தின் சிங்கள மாணவர்கள் இதுவரை தமது வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே போலீஸ் மாதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக சுற்று வட்டாரத்தில் சிவில் உடையில் ஏராளம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதன் பின்னரும் சிங்கள மாணவர்கள் வருகை தராமல் இருப்பது அவர்களின் சுய தீர்மானமாகும். அதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சில ஊடகங்களில் குறிப்பிடுவது போன்று யாழ் பல்கலைக்கழக சூழல் கொந்தளிப்பானதாக இல்லை, வளமை போன்று அமைதியாகவே காணப்படுகின்றது என்றும் போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். மனிதுரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த கடப்பாட்டை நிறைவேற்ற இலங்கை முன்வர வேண்டும் என இலங்கை அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த ஸ்டீபன் டியோன் இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் என செய்திகள் தெரிவிக்கின்றன. கனேடிய வெளி விவகார அமைச்சர் ஒருவர் 13 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது. ஸ்டீபன் டியோனின் இந்த பயணத்தின் ஒரு கட்டமாக இலங்கை வெளி விவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை நாளை தினம் சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அரசியல் முக்கியஸ்தர்களை கனடிய வெளி விவகார அமைச்சர் சந்திக்க உள்ளார். பின்னர் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை வெளி விவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல்கலாமின் வெண்கல சிலை ராமேஸ்வரம் அருகே பேக்கரம்பில் வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்துல்கலாமின் ஒரு வருட நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வின் போது மத்திய அமைச்சர்களான வெங்கையா நாயுடு, பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பரிக்கர், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிலையை திறந்து வைத்தனர். சிலையை திறந்து வைத்த அவர்கள் அப்துல்கலாமின் 7 உயர வெண்கல சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்துல்கலாம் அவர்களின் 100 உருவங்கள் கொண்ட மண் சிலைகளை பார்வையிட்டனர். இதன் பின்பு சுமார் 7 உயரமும் 350 எடையும் கொண்ட அப்துல்கலாமின் வெண்கல உருவச் சிலையை மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஒரு சேர்ந்து திறந்து வைத்தனர். மேலும் அப்துல்கலாமின் சமாதியில் அமையவிருக்கின்ற தேசிய நினைவகத்திற்கான அடிக்கலையும் மத்திய அமைச்சர்கள் நாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நான் எப்பொழுதும் சகலதுறை ஆட்டக்காரர்தான், இவ்வாறு இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அஸ்வின் 6வது துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி சதம் பெற்றார். அதன்போது அவர் 253 பந்துகளில் 113 ஓட்டங்களை குவித்தார். அப்போட்டியின் 2வது இன்னிங்ஸில் அஸ்வின் 7 விக்கெட்டுகளை பெற்றார். இவை இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காய் அமைந்தது. தனது சகோதரை பங்களிப்பு குறித்து அஸ்வின் கருத்து தெரிவிக்கையில், ஆன்குவா தொடரில் 6வது நபராக களம் இறங்கியது ஆச்சரியம் அளிக்கிறது.
எட்டாவது இடத்தில் களமிறங்குவதை விட நான் ஏற்கனவே ஆறாவது இடத்தில் களமிறங்கி விளையாடியிருந்தால் இன்னும் அதிகப்படியான சதமடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆகவே நான் இந்த இடத்தை நல்ல முறையில் தொடங்கியுள்ளேன். மேலும் ஆசியாவை விட்டு வெளியே 5 விக்கெட்டுகள் வீழ்த்த வேண்டுமென்று விரும்பினேன். தற்போது அது நடந்துள்ளதால் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும் அஸ்வின் தெரிவித்தார். மேலதிக செய்திகளுக்கு டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.